மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பொதுமக்களை பரிசோதிக்கும் நடவடிக்கை தீவிரம். பிரான்சில் மக்கள் மீது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஒவ்வொரு நாளும் 128,000 அடையாள சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீதிகள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் அல்லது வாகனம் ஓட்டும் போது மக்கள் நிறுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படுவதும் இதில் அடங்கும். ஆண்டுக்கு சுமார் 47 மில்லியன் அடையாள சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரெஞ்சு தணிக்கை அலுவலகத்தின் சமீபத்திய அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. அடையாள சோதனைகள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஜொந்தாமின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் வீதிகளில், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் அல்லது வாகனம் ஓட்டும் போது மக்கள் நிறுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்துவதும் இதில் அடங்கும். இது பிரெஞ்சு குடிமக்கள் அல்லாதவர்களை அல்லது பிரான்சில் விடுமுறைக்கு வருபவர்களை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து செய்தி வெளியாகியுள்ளது. பொது பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தடுப்பு சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்பதால் தனிநபரை நிறுத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அல்லது ஜொந்தாமின் அதிகாரிகளுக்கு காரணம் தேவையில்லை. கூடுதலாக அதிகாரிகள் உங்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் சந்தேகித்தால் உங்கள் அடையாள அட்டையை சரிபார்க்க சொல்லலாம். இதனால் வெளியே செல்லும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் அடையாளத்தை உறுதி செய்யும் அட்டைகளை வைத்திருப்பது நல்லது என்று ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகள் எந்த ஒரு பொது அமைப்பிலும் நிகழலாம். மேலும் பிரான்ஸ் அல்லாத குடியிருப்பாளர்கள் அல்லது பிரான்ஸ் அல்லாத வாகன தகடுகளுடன் வாகனத்தை ஓட்டுபவர்கள் சரியான அடையாள அட்டையை வைத்திருக்கின்றார்களா என்பதனை சரிபார்க்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் உள்ளது. சந்தேகத்திற்குரிய பிரெஞ்சு அல்லாத நபர்களை அதிகாரிகள் சரிபார்க்கும் கால அளவு மற்றும் இருப்பிடத்தின் மீது கடுமையான விதிகள் உள்ளன. அதை அதிகாரப்பூர்வ அரசாங்க இணையதளத்தில் பார்வையிட முடியும். இந்த சோதனைகள் எல்லை பகுதிகளிலும் அதிகளவு வெளிநாட்டு பயணிகளை கொண்ட இடங்களிலும் சர்வதேச ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களில் மிகவும் பொதுவானவை ஆகும். நிரந்தர பதிவாளர்களாகவோ அல்லது தற்காலிக விசாவில் 90 நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பவர்கள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, தேசிய அடையாள அட்டைகளை அல்லது அடையாளத்தை உறுதி செய்வதற்கான ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காட்டலாம். மேலும் அடையாளத்தை உறுதி செய்யாதவர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் அடையாளத்தை உறுதி செய்யும் வரை தடுத்து வைக்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.